வணக்கம். இன்னைக்கு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிற வைரஸ் காய்ச்சலையும் பூஞ்சை நோய்களையும் கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆயுர்வேத மாத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆயுர்வேதா மருத்துவர்கள் அதிக அளவு பரிந்துரை செய்கிற மாத்திரை தான் இந்த மகரிஷி ஆயுர்வேதா கம்பெனியோட ஆயுர் டிஃபென்ஸ் ஏவி, அதாவது ஆன்டி வைரல் மாத்திரை. இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் சீசனல் ஃப்ளூவுக்கான மாத்திரை. இதில் மொத்தம் 20 மாத்திரை இருக்குது. ரிலீஃப் ஃப்ரம் ரன்னி நோஸ், சோர் த்ரோட், பாடி ஏக், சில்ஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியது. இதோட விலை 270 ரூபாய். ஒரு மாத்திரையோட விலை 13.50 ரூபாய்ன்னு போட்டிருக்குது. இதுக்குள்ளே இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் இருக்குது. மொத்தம் 20 மாத்திரை இருக்குது. இதுக்குள்ளே இந்த மாதிரி யூசர் மேனுவல் வச்சுருக்கிறாங்க. இந்த மாத்திரையை பற்றின முழு விபரமும் இதில் போட்டிருக்கிறாங்க. இதில் வில்வம், துளசி, நிலவேம்பு குச்சி, நிலவேம்பு இலை, கசகசா, அதிமதுரம், வசம்பு, ஓமம், திப்பிலி, மிளகு, சுக்கு, விரலி மஞ்சள், சீந்தில் இலை, சீரகம், சித்தரத்தை, கண்டங்கத்திரி, கருப்பு ஏலக்காய், பூண்டு, மஞ்சள்னு மொத்தம் 19 மூலிகைகள் அடங்கின பொக்கிஷம் தான் இந்த ஆயுர் டிஃபென்ஸ் ஏவி மாத்திரை. இந்த மாத்திரை நம்ம உடலுக்கும் உள் உறுப்புகளுக்கும் நல்ல பலத்தை கொடுக்குது. நுரையீரலை பலப்படுத்துது. முக்கியமாக அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு போட்டிருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய ஆஸ்துமா போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்குது. வாதம், பித்தம், கபம் மூணையும் சமப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வைரஸ்லேருந்து பாதுகாக்கிறதா போட்டிருக்கிறாங்க. இதை எப்படி சாப்பிட்ணுன்னு போட்டிருக்கிறாங்க. காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, சாப்பாட்டுக்கு பிறகு இளம் சூடான தண்ணீரில் சாப்பிட்ணுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு இது போல் எடுத்துக்கலாம். இந்த மாத்திரையை சாப்பிட்றதோட கூட இன்னும் சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு காலை வெயிலில் கொஞ்ச நேரம் நடக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் வெளியில் போக முடியலைனாலும் நம்ம வீட்டு மொட்டை மாடி இல்லைன்னா தோட்டத்தில் கூட காலை வெயிலில் நடக்கலாம். ரெண்டாவதாக சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. மூணாவதாக சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்ய சொல்லியிருக்காங்க. நாலாவதாக இளம் சூடான தண்ணீர் நிறைய குடிங்க, உடல் கழிவுகளை தினமும் வெளியேற்றணும்னு இதில் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளை நாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதில் வந்து இம்யூன் பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தினா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறாங்க. அதாவது இயற்கையாகவே நம்ம உடல்லையே வைரஸ் போன்ற கிருமிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த சக்தி வந்து எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது. நம்ம ஒவ்வொருத்தருடைய இம்யூன் சிஸ்டத்தோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் கூடவோ இல்லைனா கொஞ்சம் குறைச்சோ இந்த சக்தி இருக்கும். இம்யூன் சிஸ்டம்ங்கிறது தனியாக ஒரு பார்ட் கிடையாது, அதுவும் நம்ம உடலோடையே கலந்து இருக்கக்கூடியது தான். அந்த இம்யூனை ஸ்ட்ரெங்க் பண்ணுறது நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி தான். இம்யூன் ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தால் தான் நமக்கு எந்த வியாதியும் வராது. நம்ம சாப்பிட்ற உணவு சில இது செரிமானம் ஆயிரும், சில உணவு செரிமானம் ஆகாது. இந்த செரிமானமான உணவு மற்ற டிஷ்யூஸுக்கும் ஆர்கன்ஸுக்கும் சத்துக்களை பிரித்து கொடுத்துருது. செரிமானம் ஆகாத உணவு நம்ம உடல்லையே டாக்ஸின்ஸாக கழிவுகளை உண்டாக்குது. உதாரணமாக இப்போ நுரையீரலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம கழிவுகளாக போய் தங்கும்போது மூச்சு விடுறதுக்கு சிரமமாகுது. நுரையீரலில் உள்ள இந்த கழிவுகள் தான் கெட்டி சளியாக மாறுது. இதனால சுவாசிக்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமாக ஆயிடுது. அதனால தான் நமக்கு எளிமையாக நோய் தொற்று பரவுது. இந்த ஆயுர் டிஃபென்ஸ் ஏவி மாத்திரை நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பலப்படுத்துது. சளி, தொண்ட கரகரப்பு, உடல் வலி, உடல் குளிர்ச்சி, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது, இது எல்லாவற்றையுமே குணப்படுத்தக்கூடியதுன்னு இதில் போட்டிருக்கிறாங்க. வைரஸ் தொற்றும் பூஞ்சை நோய்களும் அதிகரிக்கிற இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக ஆயுர்வேத மருத்துவர்கள் அதிகமாக இந்த மாத்திரையை தான் பரிந்துரை செய்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆயுர்வேத மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு இந்த மாத்திரையை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.